வணக்கம். சிவகாமியின் சபதம் பகுதி 120. மாமல்லன் ஆயனர் வீட்ல இருந்து கிளம்பி போகும்போது பட்ட பகல்ல சூரிய ஒளி சுளீர்னு அடியுது. அந்த இடமே ரொம்ப வெளிச்சமா இருக்கு. ஆனா மாமல்லர் கண்ணுக்கு மட்டும் அது ரொம்ப இருட்டா தெரியுது. அவர் நினைக்கிறார், சிவகாமி வாதாபி வீரர்கள்ட்ட மாட்டிக்கிட்டா. அவ உயிருக்கும் மேல அவளோட மானம்தான் பெருசுன்னு நினைப்பான். அதனால மாட்டின கொஞ்ச நேரத்திலே உயிரை விட்டுருப்பா. ரெண்டு அப்பாக்களும் சேர்ந்து சிவகாமி உயிருக்கே உழைச்சிட்டாங்களே. அது மட்டும் இல்லாம என் காதலுக்கும் உழைச்சிட்டாங்க. அவங்க அப்படி பண்ணதுல எனக்கு அவங்க மேல கோபம்லாம் இல்லை. ஏன்னா ஒருத்தர் ஒண்ணு காணும்னு சொல்லிட்டு பைத்தியம் மாறி இருக்காரு, இன்னொருத்தர் போர்ல படுங்காய அடைஞ்சு படுக்க படுக்கல கிடக்காரு அப்படின்னு நினைக்கிறார். மாமல்ல போர்க்களத்துல கூட சிவகாமி அம்மையாரே நினைச்சிட்டு இருப்பார். சிவகாமி நீ அன்ட்ட எத்தனையோ தவ என்ன விட்டு போயிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்டிருக்கேன். நானும் அதுக்கு சத்தியமா பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனா எனக்கு இப்பதான் அதோட பொருள் புரியுது. சிவகாமி உன்னை நான் இந்த எந்த ஜென்மத்திலையும் மறக்க மாட்டேன். உன்னை தேடி கூடிய சீக்கிரத்தில் நான் வருவேன். உன்னை வந்து பார்ப்பேன். யமலோகத்துக்கு வந்து யமதர்மராஜன் கூட சண்டை போடுவேன். தேவலோகத்துக்கு போய் தேவேந்திரன்ட்ட உன்ட்ட ரம்பை ஊர்வசின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு சிவகாமி ஒரே ஒரு தீ தான் இருக்கா, அவளை ஒழுங்க தந்துரு அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறாரு. நன்றி, வணக்கம்.